Hi friends, welcome to VNR Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ரெசிபி, அதாவது சிம்பிளாக சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன சட்னி செய்ய போகிறேன் அப்படின்னா பீனட், அதாவது வேர்க்கடலை சட்னி, அதை தான் நான் செய்ய போகிறேன். நான் என்ன மாதிரி மெத்தடில் செய்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அளவுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மூணு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறமா பூண்டு, காரத்துக்கு ஏற்ப அஞ்சு வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுன்றது கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் புளி போடாமல் தான் நான் செய்ய போகிறேன். அதனால தான் நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளி போட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதுமே இந்த வேர்க்கடலையே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணதுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நான் வறுத்து எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்து, இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இது மேலுள்ள தோல் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா ஆறினதுக்கப்புறம் அது மேலுள்ள தோல் எல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெயில் வதக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு, அஞ்சு வரமிளகாய், மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கிடலாம். கடாய் சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுமே அஞ்சாறு பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா வரமிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இதுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக பேபி பிங்க் ஆகிற வரைக்கும் வதங்கினாலே போதும். இப்போ இது போதும், பேபி பிங்க் கலர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்க வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இது கொஞ்சம் சூடானாலே போதும், இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா எண்ணெயிலேயே வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து நான் ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, கொஞ்சம் மீடியமாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்பவும் திரித்திரியாக இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் மீடியமாக தான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நாம இத தாளிப் எடுத்து சட்னில ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் சரியா இருக்கா அப்படினு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி வந்து உங்களுக்கு கெட்டியா வேணுமா இல்ல வாட்டரி ஃபார்ம்ல வேணுமான்றது நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்தாதா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்புறமா சுடு சாப்பாடு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பீனட் சட்னி அதாவது நிலக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி தான் பார்த்தோம். இந்த சட்னி நான் என்ன மாதிரி செய்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்லி ஆன் விஎன் ஆரோ கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். திரும்பவும் நான் இன்னொரு வீடியோவோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.